பூர்ணவர்மனை பற்றிய குறிப்பு. பூர்ணவர்மனை பற்றிய குறிப்பு. சூத்திர பாஷ்யத்தில் ஓரிடத்தில் சத்துக்கும் அசத்துக்கும், இருக்கிற வஸ்துவுக்கும் இல்லாத வஸ்துவுக்கும் சம்பந்தம் காட்டுவது அசம்பாவிதம் என்று ஆச்சாரியால் சொல்லி கொண்டு போகும்போது, பூர்ணவர்மனுக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்னால் ஒரு மலடியின் பிள்ளை ராஜாவாக இருந்தான் என்று, வாஸ்தவமாக உள்ள பூர்ணவர்மனை ஒரு காலம் இருக்க முடியாத மலடி மகனோடு சம்பந்தப்படுத்தி சொல்வது எத்தனை அசம்பாவிதம் என்று உவமை காட்டியிருக்கிறார். அவர் குறிப்பிடும் ராஜாவான பூர்ணவர்மன் யார்? அவனுடைய காலத்தை கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு சமகாலத்தவராகவோ பின்காலத்தவராகவோ இருந்திருக்கக்கூடிய ஆச்சாரியாளின் காலத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். பூர்ணவர்மன் என்று பெயருள்ள ரெண்டு ராஜாக்களை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஃபார் ஈஸ்டில் தூர கிழக்கு நாடுகளில் பாரத கலாச்சாரம் வெகு நாட்களுக்கு முந்தியே பரவியிருந்தது என்று தெரிந்திருக்கலாம். அவற்றில் யாவகம் எனப்படும் ஜாவாவில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு பூர்ணவர்மன் ஆட்சி செய்திருக்கிறான். அங்கே அவனுடைய பாதத்தை ஒரு பாறாங்கல்லில் விஷ்ணு பாதம் மாதிரி செதுக்கி இருக்கிறது. அதிலேயே அவனுடைய ஷிலா சாசனமும் பொறித்திருக்கிறது. விஷ்ணுவுக்கு சமானமானவன் என்று அவனை வர்ணித்திருக்கிறது. ஆனால் ஜாவா தேசத்து பூர்ணவர்மனை ஆச்சாரியால் எதற்கு உதாரணம் காட்டியிருக்க போகிறார்? அவருடைய சூத்திர பாஷ்யத்தை படிக்கக்கூடிய நம் தேசத்து வித்வத் சமூகத்துக்கு தெரிந்த ஸ்வதேச ராஜா எவனையாவது தான் அவர் குறிப்பிட்டிருக்கணும் என்று சொல்லி ரிசர்ச்காரர்கள் இந்த பூர்ணவர்மனை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்துள்ள இன்னொரு பூர்ணவர்மன் தான் நம் தேசத்தவன். மகத தேசத்தின் மேற்கு பகுதியில் ஆட்சி செலுத்தியவன். கிபி 7ஆம் நூற்றாண்டின் முன்பாதியில் இந்தியாவில் 16 வருஷம் சுற்றுப்பிரயாணம் செய்த ஹுவான்ஸ்வாங் அந்த சமயத்தில் பூர்ணவர்மன் மகத நாட்டரசனாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் ஆச்சாரியால் ரெஃபர் பண்ணுவது இவனாகவே இருக்க வேண்டும். அவர் பாஷ்யம் எழுதியது காசியில். மேற்கு மகதம் அதன் கிட்டே வந்துவிடுகிறது. காசியோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டது கயை. அங்கே கயையில் பௌத்த விரோதியான சசாங்கன் என்ற ராஜா வெட்டிவிட்ட போதி விருட்சத்தை பூர்ணவர்மன் மறுபடி நட்டு போஷித்து துளிக்க பண்ணியதாக தெரிகிறது. அதனால் பாஷ்யத்தில் அவனையே சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். அதாவது ஆச்சாரியால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்தவர் என்பதற்கு இதுவும் எவிடன்ஸ் என்கிறார்கள். ரெண்டு ராஜாக்களில் இன்னொருத்தன் யார் என்றால், ஃபார் ஈஸ்ட் ராஜாவை பற்றி நம்மூரில் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதி பிரச்சாரம் பண்ணும்போது குறிப்பிடுவதற்கு இல்லை என்றாலும், அந்த தூர தேசத்தில் நம்முடைய வைதீக மதமும் பௌத்த மதமும் பரவியதால் அங்கே நம்முடைய தெய்வங்களுக்கு கோவில், பௌத்த விஹாரங்கள் முதலியன இருக்கின்றன. அகஸ்தியர், புத்தர், போதிசத்வர் முதலியவர்களுக்கு விக்கிரகங்கள், அவர்களை பற்றி சாசன குறிப்புகள் ஆகியவையும் இருக்கின்றன. இப்படி இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவதாக அங்கே ஆச்சாரியாலை பற்றியும் குறிப்பு கிடைக்கக்கூடியது சாத்தியமே. ஆச்சாரியால் அந்த தேச சமாச்சாரத்தை பாஷ்ய புஸ்தகத்தில் குறிப்பிடுவதற்கில்லை என்பது மாதிரி, அந்த தேசத்தினர் ஆச்சாரியாலை குறிப்பிட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் இந்த இன்னொரு ராஜாவை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். காம்போஜம் என்று சொல்லப்படும் கம்போடியாவில் ஸ்லோக ரூபமான ஒரு சம்ஸ்கிருத சாசனம் அகப்பட்டிருக்கிறது. அது இந்திரவர்மன் என்ற காம்போஜ ராஜாவின் சாசனம். அதில் அவனுடைய குருவின் பெயர் சிவசோமன் என்று சொல்லி, அந்த சிவசோமன் பகவான் சங்கரரிடமிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஏனாதீதானி சாஸ்திராணி பகவத் சங்கரா வயாத். அதற்கப்புறம் அந்த பகவத் சங்கரரின் தனி பெருமையை ரொம்பவும் கொண்டாடி ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது. அதாவது அவருடைய பாதமாகிற தாமரையை மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை வித்வத் சிரேஷ்டர்களின் சிரசாகிற வண்டு
வரிசைகளும் மொய்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது. அறிஞர் உலகம் முழுவதும் அவருடைய பாதத்தில் தலை வைத்து வணங்குவதாக அர்த்தம். நிசேஷ சுரி மூர்தாலி மாலா லீடாங்கிரி பங்கஜாத். இந்த பகவான் சங்கரராச்சாரியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அந்த பெயரில் இப்படி வித்வத் சமூகம் முழுவதாலும் வணங்கப்பட்டவராக கம்போடியாவில் எவரும் இல்லை. இந்தியாவிலும் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாலை தவிர எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார்கள். சங்கர பகவதஹ என்று அவருடைய புஸ்தக கொலோஃபன்களிலும் இருக்கிறதென்று என்றே நல்லவோ. அதற்கு இது பகவத் சங்கர என்பது அப்படியே ஒத்து போவதை காட்டுகிறார்கள். இந்திரவர்மனின் காலம் 9ஆம் நூற்றாண்டின் பின்பாதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய குரு சிவசோமன் அவனை விட 30-40 வருஷம் பெரியவராயிருக்கலாம். அவர் ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யராயிருந்து அவரிடமிருந்து எல்லா சாஸ்திரமும் அபியாசம் செய்திருக்கிறார் என்றால் ஆச்சாரியால் காலம் கிபி 780 முதல் 820 என்று கருத்து ரொம்பவும் சரியானதே என்று தோன்றுகிறது என்கிறார்கள். கிபி 878 முதல் 87 வரை அவனது ஆட்சி காலம் என்பது வரையறை.